மை சேனல் ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 2 weeks ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்ல வந்து காட்டப் ஆயிட்டேன் ஸோ அதனால வந்து கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல இனிமேல் அது நடக்காம ப்ராப்பரா வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் என்னோட கேக் பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ஒர்க்கும் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது பட் இனிமேல் ரெகுலரா அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் ஆல்சோ நீங்க தம்ப்நெயில பார்த்தா அதே டாபிக் தான் எனக்கு அட்ரஸ் பண்ண போறேன் ஒரு கேக் வந்து பேக் ஆகி அவன்ல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு வெளியே எடுத்து நம்ம ஆற விடுற டைம்ல வந்து அப்படியே நம்ம கேக் எல்லாம் வந்து சிங்க் ஆயிடுது இது வந்து நானும் கண்டிப்பா நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அது எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து ஷார்ட் வீடியோ தான் ஆனா கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் பேக்டா இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ அதாவது கேக் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் அந்த வீடியோல வந்து நான் நிறைய நம்மளுக்கு கேக்ல வர பிரச்சனை அதாவது கேக் ஏன் ட்ரையா போகுது டாப் ஸ்டிக்கியா இருக்கு கேக் சிங்க் ஆகிறதுக்கு ரீசன் இது மாதிரி நிறைய ஃபெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் கேக் எதனால சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன்ஸ் கொடுக்கறப்போ இந்த ரீசன் வந்து நான் அப்போ இன்க்ளூட் பண்ண கிடையாது பிகாஸ் நான் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட்லயோ கொஞ்சம் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எக்ஸ்ட்ரா போட்டதுனால அதனால கேக் சிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் ரீசனா கொடுத்துருப்பேன் பட் இந்த வீடியோல கண்டிப்பா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது நான் பர்சனலா ரொம்ப ட்ரையல் நேரத்துக்கு அப்புறமா கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் அதை நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்றேன் நான் வந்து ஆக்சுவலா இந்தியா வந்து ஒரு 3 months பேக் பாத்தீங்க அப்படின்னா நான் செய்யற கேக் எல்லாமே வெளியே அவன்ல இருந்து எடுத்து வச்ச உடனே அப்படியே சிங்க் ஆயிரும் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஏன்னா நான் சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு மெஷர்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா எந்த தப்பும் இல்லன்னு தெரியும் அதே மாதிரி நான் எக்ஸ்ட்ராவோ பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவெல்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண கிடையாது சோ ஆனாலும் வந்து எனக்கு கேக் வந்து சிங்க் ஆயிட்டே இருந்துச்சு சோ இந்த ரீசன் சொல்லிட்டு என்னால ஸ்டார்டிங்ல கண்டே பிடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2-3 ட்ரையல் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இது வந்து ஆக்சுவலா என்னோட தியரி அப்படின்னே சொல்லலாம் இது வந்து எக்ஸாக்டா நான் சொல்ற வேர்ட்ஸ் தானா அப்படிங்கறது தெரியல பட் எனக்கு வந்து இது கண்டிப்பா ஒர்க் ஆயிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படின்னா நம்ம கேக் வந்து அவன்ல இருந்து எடுக்கிறோம்ல நான் அதை என்னன்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னா டெம்பரேச்சர் ஷாக் அப்படின்னு நான் வந்து அதை வச்சிருக்கேன் சோ டெம்பரேச்சர் ஷாக் அப்படின்னா ரொம்ப சூடான ஒரு டெம்பரேச்சர் அதாவது நம்ம அவன்ல வந்து நல்ல சூடான டெம்பரேச்சர் இருக்கும் அப்ப வந்து அந்த சூடான டெம்பரேச்சர்ல இருந்து நம்மளோட பேக்கான கேக்க வெளியே ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம சடனா கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ஷாக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு ஏன்னா அந்த ரீசன் தான் வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நம்மளோட கேக்க வந்து அப்படியே சிங்க் பண்ணுது பாத்தீங்கன்னா எனக்கு அவன்ல பேக் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருக்கும் நல்லா ரைஸ் ஆகி வரும் கேக்ஸ் கப் கேக்ஸ் எல்லாமே சொல்றேன் அதை எடுத்து நான் வெளியே வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இருக்கும் திடீர்னு ஒரு 2-3 months பாத்தீங்கன்னா அப்படியே கேக் உள்ள அமர்ந்துரும் சோ இது 2-3 டைம் ரிப்பீட் ஆகுறப்பதான் அது வந்து டெம்பரேச்சர் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சேன் நம்ம வெளியே வந்து அதை நான் சொன்ன மாதிரி அந்த ஹை டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றப்போ அந்த கேக் வந்து ஆல்ரெடி தெரியல சயின்ஸ் பிஹைண்ட் பேக்கிங்ல நம்ம பாத்துருப்போம் நம்ம பேக் பண்ற எதா இருந்தாலுமே கேக்கோ குக்கீஸோ இல்ல மஃபின்ஸோ எதா இருந்தாலுமே அந்த டெம்பரேச்சர்ல பேக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே எடுத்து வச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பேக் ஆகும் அப்படிங்கறது தெரியும் அந்த சூடுலயே வந்து அது பேக் ஆகும் அந்த கேக்குக்கு வந்து அதை தாங்கிக்க முடியறது இல்ல சோ அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ உங்களோட கேக்கோட பேக்கிங் டைம் வந்து 20 minutes கொடுக்குறாங்க அப்படின்னா 20 minutes நீங்க வெளியே எடுத்து செக் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து எதுவுமே ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா அப்படியே டெம்பரேச்சரை ஆஃப் பண்ணி வச்சிருங்க அதாவது உங்க அவனோட டெம்பரேச்சர் ஜீரோ பண்ணிட்டு உங்களோட கேக்ஸ உடனே வெளியே எடுத்து வைக்காதீங்க ஒரு 5 minutes வந்து அது உள்ளேயே இருக்கட்டும் அவனுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படி அவனுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து அது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகுது நம்மளோட கேக்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வெளியே எடுத்து வச்சு அது பேக் ஆகாது ஆனா அந்த 5 minutes வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வெரி வெரி க்ரூஷியல் சோ அந்த 5 minutes வந்து நீங்க பேக் ஆகிறதுக்கு உள்ளேயே வச்சிட்டீங்க நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ளேயே வச்சிட்டீங்க அப்படின்னா நான் பர்சனலா அது ட்ரை பண்ணது கூட ஒண்ணுமே ஆகிறது இல்ல நீங்க அதுக்கப்புறம் 5 minutes அப்புறம் நீங்க வெளியே எடுக்கிறப்போ வந்து பெர்ஃபெக்டா இருக்கு நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கு இப்போ நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா செஞ்சு காமிக்கிறேன் இப்போ என்னோட கேக்க பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்காக அவன்ல இருந்து வெளியே எடுக்கிறேன் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கியூவரை நான் சென்டரில் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் ஒட்டாமல் வந்ததுனால பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நான் இப்போ வந்து இந்த கேக் இப்படியே வெளியே விட்டேன்னா அது சிங்க் ஆகிடும் ஸோ நான் திருப்பி கொண்டு போய் அவன்லேயே வைக்க போகிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு பேக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஜீரோவில் தான் இருக்கணும் இப்போ ஒரு 5 minutes கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் 5 minutes ஆச்சு பாருங்க கேக் எதுவுமே சிங்க் ஆகாம அப்படியே இருக்கு இனி வந்து இது நார்மலா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு கூல் பண்ண விடலாம் எப்பவும் போல
இது வந்து நான் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பண்றது இல்லை. இப்போ வந்து நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் முன்னாடி கேக் செய்யறப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வந்தது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்பதான் நம்ம புதுசு புதுசா நிறைய கத்துக்குவோம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். சோ இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல லீக் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஒரு வேலை இன்னும் அரௌண்ட் பொலாச்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் எங்காவது பிளேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். எந்த மாதிரியான கஸ்டமைஸ் பண்ற கேக்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல கூட மெசேஜ் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.